morning dear students, how are you all? I hope everyone is good. Summer vacation is started children. Climate is so hot, you have to drink water. Okay, congratulations, you all are promoted from 4th standard to 5th standard. In our school, admission is going on from PKG to 11th standard. So you have to convey with your relatives and your neighbors. This is your 5th standard new book. If you want this book, you come to school, pay the fees and collect your books. Look at the book everyone. We have English, Mathematics, Science, Social Studies and General Knowledge. These subjects we have in this book. Okay. Okay children, now we are going to see science subject. First lesson topic is reproduction in plant. Take page number 111. Okay. Reproduction in the sense. What is meant by reproduction? Reproduction என்னால என்னது? இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் எப்படிலாம் வந்து பிளான்ட் இனப்பெருக்கம் கொடுக்குது அப்படின்றத நாம பார்க்க போறோம். ஓகேவா? லிசன் கேர்ஃபுல்லி, ஐ அம் கோயிங் டு ரீட் த பாராகிராஃப். வி சீ மெனி கைண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் அரவுண்ட் அஸ். ஜஸ்ட் அஸ் அனிமல்ஸ், பிளான்ட் ஆர் ஆல்சோ லிவிங் திங்ஸ். தே ப்ரொடியூஸ் டு ஃபார்ம் நியூ பிளான்ட்ஸ். மோஸ்ட் பிளான்ட் ரீப்ரொடக்ட் ஃப்ரம் சீட்ஸ். சம் பிளான்ட்ஸ் ரீப்ரொடக்ட் த்ரூ தேர் பாடி பார்ட்ஸ் சச் அஸ் ரூட்ஸ், ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். சரி, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நிறைய பிளான்ட் வந்து நம்மளுடைய சரௌண்டிங்ஸில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஜஸ்ட் அஸ் அனிமல்ஸ், பிளான்ட் ஆர் ஆல்சோ லிவிங் திங்ஸ். என்ன சொல்கிறாங்க, அனிமல்ஸுமே பிளான்ட்டுமே இது ரெண்டுமே இன்னும் லிவிங் திங்ஸ் தான், ரெண்டுமே வந்து ரீப்ரொடக்ட்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாட் வி ஆர் கோயிங் டு சி இன் திஸ் லெசன், எப்படி வந்து பிளான்ட் வந்து ரீப்ரொடக்ட் ஆகுது அப்படின்றத நம்மளுடைய டாபிக். ஓகே சில்ட்ரன், எல்லாம் லிசன் பண்ணுங்கள். மோஸ்ட் பிளான்ட் ரீப்ரொடக்ட் ஃப்ரம் சீட்ஸ். சீட்ஸ் மூலயமா தான் வந்து அது இனப்பெருக்கம் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் பிளான்ட்ஸ் ரீப்ரொடக்ட் த்ரூ தேர் பாடி சச் அஸ் ரூட்ஸ், ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ். ஒரு சில பிளான்ட் எப்படி பண்ணுதான் ரீப்ரொடியூஸு, ரூட்டாலையும் ஸ்டெம்மாலையும் அண்டு லீவ்ஸாலையும் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் கிளியர் ஃபார் யூ? ஷெல் பி மூ தஸ் நெக்ஸ்ட் பேராகிராஃப். ரீப்ரொடக்ஷன் ஃப்ரம் சீட்ஸ், எப்படி வந்து சீட்ஸ் வந்து இனப்பெருக்கம் பண்ணுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பிளான்ட்ஸ் ஹாவ் ஃப்ரூட்ஸ் தட் ஹாவ் ஒன் ஆர் மெனி சீட்ஸ் இன் தெம். ஒரு சில பிளான்ட்டில் வந்து அதோடைய ஃப்ரூட் எப்படி இருக்குமா, ஒரு ஃப்ரூட்டில் வந்து ஒரு ஃப்ரூட் எதில் இருக்கும், மேங்கோவில் வந்து ஒரே ஒரு சீடு தான் இருக்கும். வி கேன் டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் டொமேட்டோ. டொமேட்டோவில் எத்தனை சீட்ஸ் இருக்குது? வி காண்ட் கவுண்ட் தட் சீட்ஸ், நிறைய சீட்ஸ் இருக்கும். சிமிலர்லி வி ஆர் கோயிங் டு சி ஹவ் த ட்ரீஸ் க்ரோயிங், ஹவ் த பிளான்ட் இஸ் க்ரோயிங். ஓகேவா? த சீட் க்ரோ இன் டூ இய சீட்லிங்ஸ் அண்ட் த சீட்லிங்ஸ் க்ரோ இன் டூ இய நியூ பிளான்ட். என்ன பண்ணுதா, ஃபஸ்ட் அந்த சீட் வந்து ஒரு சீட்லிங்ஸ், சீட்லிங்ஸ் என்ன, அது ஒரு நாற்று மாதிரி வருது. அதுலேருந்து அந்த நாற்றுலேருந்து தான் என்ன பண்ணுதான், ஒரு நியூ பிளான்ட் வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸை, திஸ் ப்ராசஸ் பை விச் எ சீட் க்ரோஸ் இன் டூ எ சீட்லிங் அண்ட் தென் இன் டூ எ நியூ பிளான்ட் இஸ் கால்டு ஜெர்மினேஷன். ஜெர்மினேஷன் என்னது, விளைவித்தல், விளைக்கிறது. ஓகேவா? சி லுக் அட் திஸ் ஃபோர் ஸ்டேஜ் தே ஹாவ் கிவன் ஹியர். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் லுக் அட் திஸ், என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு வந்து அந்த சீட் வந்து அழகாக பிரிஞ்சு வந்து அதிலிருந்து ரெண்டு இலை நம்மளுக்காக காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் எப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் எப்படி இருக்குது, லாங்காக வளர்ந்து அதுலேருந்து ரெண்டு லீஃப் வருது. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் எப்படி இருக்குது, நல்லா லென்த்தாகவே வந்து ஒரு பிளான்ட்டாகவே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகே லிசன் சில்ட்ரன், த topic is over. Now I am going to give you a homework for you. You are going to draw this picture and you have to make a color. Okay, va? You have to color, take a snap and show, send you to Snap, Hi-Fi app. Okay, children, thank you all. We can see you the next class.